நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் முடிவடைந்து இறுதிப்பட்டியல் வெளியாக உள்ள நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து சென்னையில் அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் இன்று பரப்புரையை தொடங்குகிறார். இதுகுறித்து மக்கள் நீதி மய்யம் கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று காலை 11 மணியளவில் சென்னை மந்தவெளியில் பறக்கும் ரயில் நிலையம் அருகே உள்ள விசாலாட்சி தோட்டம் பகுதியில் கமல்ஹாசன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து 2 மணியளவில் சென்னை மாநகராட்சியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் அனைத்து வேட்பாளர்களையும் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கமல்ஹாசன் சந்திக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.